சில குட்டீஸ் எல்லாத்துக்குமே ஒரு ஸ்பெஷலான ஒரு குட் ஆஃப்டர்நூன்ப்பா. ஸோ லெவன்த் இங்கிலீஷ் நம்ம எதிர்பார்த்த அளவுக்கு ரொம்ப டஃபாக வரலன்னு நினைக்கிறேன். ஸோ உங்களுக்கு தான் தெரியும், எழுதுனா உங்களுக்கு தான் தெரியும். ஸோ எக்ஸாம் எப்படி எழுதுன்னு சொல்லி மறக்காம கீழே கமெண்ட்ஸ் கமெண்ட் பண்ணுங்கப்பா. டஃபாக இருந்துச்சா இல்லை ஈஸியாக இருந்துச்சா இல்லை ரொம்ப ஓரளவுக்கு மாடரேட்டாக இருந்து சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா? ஓகேப்பா, உங்களுக்கான ஆன்சருக்கு பார்த்தீங்கன்னா வித்தின் 5 to 10 minutes நம்முடைய வாட்ஸ்அப் டேகாமில் வந்துருப்பா. கீழே டிஸ்கிரிப்ஷன்ல அதுக்கான லிங்க் இருக்கு, அண்ட் கமெண்ட்ஸ் பின் பண்ணிக்கிறேன். மறக்காம அதில் போய் ஜாயின் பண்ணிக்க. உங்களுக்கான ஃபுல் ஆன்சருக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் 1 mark வரும். அதுக்கு அடுத்தபடியாக உங்களுக்கு அந்த 26, 27, 28, 29, 30 இருக்குது தெரியுமா, அந்த கிராமர் பார்ட் இருக்குல்ல அது வந்துடும், அண்ட் இஆர்சி கொஸ்டின்ஸு, அண்டு கடைசியாக 37, 38, 39, 40 அந்த கம்ப்ளீட் த ப்ரோப்ஸ், அந்த பை சார்ட்டு, டிஸ்கிரிப்டிவ் ப்ராசஸ் அந்த மாதிரி கொஸ்டின்ஸ்லாம் உங்களுக்கு அடுத்தபடியாக வரும்ப்பா. அண்ட் அடுத்து கடைசிப்படியாக உங்களுக்கு எரர் ஸ்பாட்டிங்காக இருக்கட்டும், அண்ட் கடைசியாக அந்த பேரக்ராஃப் கொஸ்டின் இருக்கட்டும், அதெல்லாம் உங்களுக்கு ஆன்சர் அனுப்புறாங்கப்பா. ஓகே, லைன் பில்லாம் என்ன உங்களுக்கு அனுப்பிட்டே இருப்பேன். ஸோ மறக்காம நம்முடைய சேனல் கௌதம் சேனல் ஏகப்பட்ட பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துருக்கீங்க இன்னமும். ஸோ மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆளுங்க செட் பண்ணிட்டு கீழே கொடுத்துருக்க வாட்ஸ்அப்லேயும் டெலிகிராம்லையும் மறக்காம ஜாயின் பண்ணிக்கங்க. ஸோ பண்ணிட்டீங்க நினைக்கிறேன்ப்பா. ஓகே, இங்கிலீஷ் தான் முடிஞ்சிருச்சு. ஸோ அவ்வளோதான்ப்பா, லாங்குவேஜ் பேப்பர் பண்ணால் வெற்றிகரமாக முடிஞ்சிருச்சு. ஸோ நம்ம எதிர்பார்த்த அளவுக்கு கொஸ்டின் ரொம்ப ஈஸியாக வரல, ரொம்ப கொஞ்சம் மாடரேட்டாக டஃபாக தான் கேட்டிருந்தாங்க. ஸோ அதே போல் தான் உங்களுக்கு அடுத்த வர எக்ஸாம் படி தான் உங்களுக்கு ஃபிசிக்ஸ் எக்ஸாம் எழுத போதும் எழுத போகிறீங்க, ஃபஸ்ட் குரூப் அண்ட் செகண்ட் குரூப், அண்ட் தேர்ட் குரூப் வந்து உங்களுக்கு எக்கனாமிக்ஸ் குரூப் எழுத போகிறீங்கப்பா. ஸோ அதற்கான இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் வீடியோ இன்றைக்கி ஈவினிங் அப்லோட் பண்ண ட்ரை பண்ணுறப்பா. அதுக்கு முன்னாடி நம்முடைய சேனலில் இன்றைக்கி ஷார்ப்பாக 5 மணிக்கு பேப்பர் கரெக்ஷன் அப்டேட் வரும்ப்பா. ஸோ ரொம்ப ரொம்ப ஒரு பேட் நியூஸ் தான் சொல்லணும். ஸோ அந்த அப்டேட் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்டேட்ப்பா. ஸோ ஷார்ப்பாக ஒரு 5 அந்த வந்து பார்த்துருங்க நம்முடைய சேனலில் கௌதம் சேனல். நோட்டிஃபிகேஷன் கண்டிப்பாக வந்துடும். சப்போஸ் நோட்டிஃபிகேஷன் வரலினா நம்ம சேனல் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ண பார்த்துருக்கீங்க. ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிங்கப்பா, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல்லுக்கு நல்லா கிளிக் பண்ணிங்க, அப்படி கிளிக் பண்ண மட்டும் தான் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஓகேங்களா? ஓகேப்பா, அதை தொடர்ந்து உங்களுக்கு 11th எக்கனாமிக்ஸ் உங்களுக்கு அப்லோட் பண்ண போகிறேன் இன்னைக்கு ஈவினிங். ஸோ தனித்தனியாக உங்களுக்கு 2 mark தனியாக, 3 mark தனியாக, 5 mark தனியாக அப்லோட் பண்ண போகிறேன். ஃபிசிக்ஸ் பொறுத்தவரைக்கும் வேணா உங்களுக்கு 70 mark எக்ஸாம் எழுத போகிறீங்க, பட் எக்கனாமிக்ஸ் வேணா நீங்கள் 90 mark எழுத போகிறீங்க. ரெண்டுமே பார்த்தா டிஃப்ரெண்ட் பேட்டர்ன். ஓகேவா? ஸோ ஃபிசிக்ஸ் பொறுத்தவரைக்கும் வேணா உங்களுக்கு 6 2 mark, 6 3 mark, அண்ட் 5 5 mark, பட் எக்கனாமிக்ஸ் பொறுத்தவரைக்கும் வேணா 7 2 mark, 7 3 mark, அண்ட் 7 5 mark அப்படி எழுத போகிறீங்க நீங்கள். அண்ட் எல்லாத்துலேயுமே உங்களுக்கு எதிராக சாய்ஸ் இருக்கும், எதிராக 5 mark மட்டும் எதிராக சாய்ஸ் இருக்கும், மற்றபடி 2 mark இருக்கட்டும், 3 mark இருக்கட்டும், எல்லாமே உங்களுக்கு கம்பல்சரி இருக்கும்ப்பா. கண்டிப்பாக நீங்கள் அந்த கம்பல்சரி அட்டன் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக அந்த ஃபிசிக்ஸ் பொறுத்த வரைக்கும் நீங்கள் ப்ராப்ளம்ஸாக கண்டிப்பாக பார்த்தாங்கப்பா. சென்ட் டைம் நினைக்கிறேன் ஸ்டூடெண்ட்ஸ், சப்போஸ் எனக்கு ஃப்ரெண்ட் டைம்லாம் வேணாம் ப்ரோ, எனக்கு ஒரு 70+, 80+ போதும் ப்ரோ 100 அப்படின்னு நினச்சிங்கன்னா அந்த ப்ராப்ளம்ஸ் அப்படியே நீங்கள் ஸ்கிப் பண்ணிவிட்டு தியரி மட்டும் நீங்கள் படித்தாலே போதும், 1 mark புக் பேக் படித்தாலே போதும், கண்டிப்பாக நீங்கள் அவுட் ஆஃப் 70 அட்லீஸ்ட் நீங்கள் ஒரு 40-50 எடுத்துலாம்ப்பா. அப்படி எடுத்தாலே போதும், 30 mark அவங்களே போட்டுருவாங்க, ஒரு 80-70 வந்துடும்ப்பா, ஈஸியாக வந்துடும். ஓகேவா? சப்போஸ் நீங்கள் ப்ராப்ளமாக அட்டன் பண்ணணும் சென்ட் டைம்னு நினச்சிங்கன்னா எல்லாத்தையுமே தரவா பார்க்கணும்ப்பா. எக்கனாமிக்ஸ் அதே மாதிரி தான், எக்கனாமிக்ஸ் பொறுத்த வரைக்கும் ஃபுல்லாமே தியரி தான் உங்களுக்கு, அந்த சம்ஸ் ஈக்வன்ஸ் தியரி எதாவது இதுவுமே கிடையாது, ஃபுல்லாமே தியரி தான் உங்களுக்கு. ஓரளவுக்கு ரொம்ப கஷ்டமாக சாப்பிட்லாம் விட்டிங்கன்னா அதுலேருந்து தான் உங்களுக்கு கம்பல்சரிலாம் கேட்பாங்க. ஸோ அதை விட்டிங்கன்னா நீங்கள் அதே மாதிரி தான் உங்களுக்கு 90 நீங்கள் கன்ஃபார்ம் 70 above எடுத்துடலாம். ஓகேவா? தியரி மட்டும் நீங்கள் புக் பேக் மட்டும் ஃபுல்லாக தரவா படிச்சாலே போதும், கண்டிப்பாக நீங்கள் 70 above எடுத்துலாம்ப்பா. சப்போஸ் நீங்கள் சென்ட் டைம்னு நினச்சிங்கன்னா அதே போல் தான், 1 mark கொஞ்சம் டூஸ்ட்டாக கேட்பாங்க, அண்ட் மற்ற மாதிரி கம்பல்சரி கொஸ்டின் கொஞ்சம் டூஸ்ட்டாக கேட்பாங்க. ஓகேங்களா? ஓகேப்பா, தட்ஸ் இட் நினைக்கிற வீடியோ இதை ரன் பண்ணிக்கலாம். ஸோ நல்லபடியாக பாருங்க, விஷ் யூ த வெரி வெரி ஆல் த பெஸ்ட்ப்பா. அடுத்த எக்ஸாம்லாம் நல்லபடியாக ப்ரிப்பேர் பண்ணுங்க, நல்லபடியாக எழுதுங்க. ஓகேங்களா? ஓகேப்பா, போகிறதுக்கு முன்னாடி நம்ம கௌதம் மீடியா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கீழே கொடுத்துருக்க வாட்ஸ்அப் டெலிகிராம்லி மறக்காம ஜாயின் பண்ணிக்கங்க. ஓகேங்களா? ஓகே மீடியா செல்ல குட்டீஸ், தட்ஸ் இட் வீடியோவை இதை ரன் பண்ணிக்கலாம். பை ஸ்டூடெண்ட்ஸ், பை பை.